Hello friends, in this video, we will masala prawn thokku. This masala thokku is very tasty and spicy. We will add a lot of prawn to it. We will add a little bit of manjal thool. We will mix it. This is 6 minutes. Now, we will ready the prawn masala thokku. We will add a masala thokku. We will add a pan. 7 லிருந்து 8 காஞ்ச மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி விதை எடுத்துக்கங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே மிளகாய் எடுத்துக்கிறதுனால 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம் இதுல ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரே ஒரு பட்டையும் சேர்த்திருக்கேன் இந்த மசாலாவை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் மசாலாவை ரோஸ்ட் பண்றப்ப அடுப்பை லோ फ्लेம்ல வெச்சுக்கங்க மசாலா நல்லா ரோஸ்ட் ஆனது ஒரு ப்ளேட்ல கொட்டிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் மசாலா நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மசாலா பாப்பலாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மிக்ஸில கொடுத்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிரான் தொக்கு பண்றதுக்கான மசாலா ரெடி ஆயிருச்சு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு வரையும் இந்த மசாலா நமக்கு கிடைச்சிருக்கு இதில இருந்து நமக்கு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் மசாலா தொக்கு பண்றதுக்கு எடுத்துட்டு பேலன்ஸ ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி எப்பனாலும் நம்ம இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல 5/6 சின்ன வெங்காயம் 2 medium size தக்காளியை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இத மிக்ஸில கொடுத்து நல்ல நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இத ஒரு பவுல்ல மாத்திட்டு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீளவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் மசாலா இது எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு pan அடுப்புல வச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை கடல் பாசி கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட இந்த பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிற வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காய தக்காளி விழுது நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பிரானை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் பிரான் இது மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்ச மசாலா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம் 5 நிமிஷத்தில் நல்லா குக்காகி வந்துடும் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மசாலா ஃபுல்லாக அடியில் பேனில் பிடிக்காத மாதிரிக்கு கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்
மசாலாவை எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த பிரான் மசாலா தொக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மசாலா ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். மசாலா ஃபுல்லாக ப்ரானோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. அடுப்பை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க செட்டிநாடு இறால் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த செட்டிநாடு மசாலா ப்ரான் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.